டிசம்பர் வந்தாலே பள்ளியாசிரியர் பத்தி யோசிக்கிறோம். ஐயோ இழந்துட்டமேலாம் சொல்றோம், ஏன் இழந்தோம், இன்னும் பல பள்ளிகளை இழக்காம இருக்க என்ன செய்ய போறோம், நம்ம நம்ம பள்ளியை எப்படி பாதுகாக்க போறோம். எவ்வளவு எவ்வளவு வேணாலும் நம்ம பேசினாலும் சரி, எவ்வளவு யோசித்தாலும் சரி, ஆனா இது இதுதான், இப்படித்தான் சுகுகளை ஒரு தப்பு தான். அதை விட்டு தாண்ட பள்ளிவாசல பூட்டினா முதல்ல சத்தம் போடுறது நம்மளாதான். ஐயோ பள்ளிவாசல்லாம் பூட்டிட்டாங்க, ஐயோ அவன் இது பண்ணிட்டான், என்ன இது பண்ணிட்டான், மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு அதனால இப்படி பண்றாங்க, சரி திறந்து விட்டாச்சு, வாங்கல வாங்கல எதுவுமே இல்லை, வாங்க சிறப்பா வாங்க நல்லபடியா சொல்லுவாங்களே, இல்ல ரொம்ப குளிரா இருக்கு அதை எழுதிக்க முடியல. எப்படி பாதுகாக்க போறோம், உண்மையான பள்ளிகளை எப்படி பாதுகாப்பது, இது இப்படித்தான் ஆபாதாக்கும் பள்ளி வாயில்களை ஆபாதாக்கும். எந்த இடமும் சரி, ஒரு இடம் நம்ம சொந்தமா வாங்கி போட்டோம், நம்ம காசுல வாங்கி போட்டோம், நம்ம பேர்ல பத்திரம் இருக்கு, எல்லாமே நம்ம பேர்ல இருக்கு, ஆனா அந்த இடத்த நம்ம கண்டுக்கவே இல்லை, ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போட்டோம், அதுக்கப்புறம் போகவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் போங்க, எவ்வளவு ஒருத்தன் குடிசை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம எதுவுமே பண்ண முடியல. அவனை யதார்த்தத்தில் பாக்குறோமா இல்லையா, இப்ப நாம் இருக்கக்கூடிய பள்ளி வாயில்களை நம்ம ஆபாதாக்கல் இருந்தா அதான நமக்கு நிலைமை, நம்முடைய நிலைமையா அதுதானே. பள்ளிவாசல காசு போட்டு கட்டினா மட்டும் நம்முடைய வேலைகள் முடிஞ்சு போச்சா, இல்ல பள்ளி வாசல்கள் ஆபாதாக்கிறது தான் பள்ளி வாயில்களை நடைமுறைப்படுத்துறது. ரொம்ப பேர் சொல்லுகிற பள்ளி வாயில்கள் தொடர்ந்து தொழுகை நடைபெறுகிற பள்ளி, யார் கையை விட்டு எங்கேயும் போறதில்லை, கூட்டப்படுகிற பள்ளி வாயில்கள், யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற பள்ளி வாயில்கள். பொதுவா சொல்றது இல்ல, அல்லாவுடைய கிருபையில சென்னையை பொறுத்தவரை இது மாதிரி சிட்டிகளை பொறுத்தவரை நல்ல பள்ளி வாயில்கள் இருக்கு, நல்ல தொழுகையாளிகள் இருக்காங்க, சுத்தம் இருக்கு, எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. இதே நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் இருக்குமில்ல, ஒரு கிராமம் இருக்குமில்ல, நம்ம ஊர் கிராமத்து பள்ளிவாசல கொண்டு வாங்க, நம்ம பள்ளி வாயிலுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பள்ளிவாசல்ல, அந்த கிராமத்தினுடைய பள்ளிவாசல்ல இந்த சுத்தம் இருக்கா, அந்த கிராமத்தினுடைய பள்ளிவாசல்ல இந்த தொழுகையாளிகள் இருக்காங்களா, அந்த கிராமத்தினுடைய பள்ளி வாயில்கள் எப்போதும் தாவது சொல்லப்படுதா, அங்கே இமாம் இருக்கிறாரா, என்ன செய்யணும் நாம. அல்லாஹ் சாரஹுத்தானாவும் நீலநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன வழிகாட்டுறாங்க, சிட்டில இருக்கிற பெரிய பள்ளியா தான் பைத்துல்லாவா அல்லாஹ்வுடைய பள்ளியா, கிராமத்துல இருக்கிற சின்ன சின்ன பள்ளிகள்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகள் இல்லையா, பெரும்பெரும் பள்ளிகளுக்கு செலவழிப்பதுதான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்று தருமா. கிராமங்களில் உள்ள சின்ன சின்ன பள்ளி வாயில்களை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டானா, அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டானா. அந்த பள்ளி வாயில் நடைபெறுவதற்கு நாம் என்ன செய்யணும், நம்ம பிறந்த ஊர் வேற எங்கேயோ இல்ல, யாரோ பிறந்தது எங்கேயோ இருக்கிறது அல்ல, எல்லா பள்ளி வாயிலும் கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு, விடுங்க மற்றதெல்லாம் இல்ல, நாம பிறந்த ஊர் நம்முடைய கிராமம், நாம இங்கிருந்தோ இங்க வந்திருக்கோம், புலத்திட்டு இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், அல்லாஹ் இங்க நம்மளுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கா, வீடுகளை தந்திருக்கா, இங்கே நம்ம செட்டில் ஆயிட்டோம், ஆனா நாம் பிறந்த அந்த ஊர் நம்ம கிராமத்தில் உள்ள அந்த பள்ளி வாயில் அதனுடைய இமாமனுடைய நிலைமை, அந்த பள்ளிவாசனுடைய செலவினங்கள், அந்த பள்ளியினுடைய பொருளாதார நிலை, இதுல எதுலேயுமே நமக்கு கவனம் இல்லை என்றால் அந்த பள்ளி வாயில் வீணா போனதுக்கு மிக முக்கிய காரணகர்த்தாவில் நாமும் ஒருத்தருங்கிறது மறந்துவிடக்கூடாது. நாம் அங்கேயும் பங்கெடுக்க வேண்டும். அந்த பள்ளி வாயில்களை ஆபாத உள்ள பள்ளி வாயில்களாக, தொழிலாளிகள் இருக்கிற பள்ளி வாயில்களாக மாற்றணும். சில கிராமங்கள்லாம் உண்டு ஆம்பளைங்களே இல்ல, பள்ளிவாசல்ல சொல்லுறதுக்கு ஆளே இல்ல, எல்லாருமே வெளியூர் போயிட்டாங்க, இருக்கிறவங்க பெண்கள் இருப்பாங்க, 10 வீடு இருக்கு, 15 வீடு இருக்கு, அங்க ஒரு பள்ளி வாயில் இருக்கு, பழையங்காலத்து பள்ளி வாயில், வேற வழி இல்லாம 10 பிள்ளைகளை வச்சு மசாலாவில் ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படியோ தொழுகை நடக்கட்டும், படிப்பு 10 பேராவது உட்கார்ந்து ஓடிட்டாவது இருப்பாங்கல்ல, தொழுகையாவது நடக்கும் இல்ல, அதுதான் செய்ய வேண்டியது. அதுக்காக நாம எல்லாம் போய் ஊர்லயே தங்கிடணும் அதா இருக்கும் இல்ல, அந்த பள்ளி வாயில ஆபாதாக்குவதற்கு நாம என்ன செய்ய முடியும், நம்மால் அந்த உதவிகள் என்ன, எப்படி அதை நாம ஆபாதாக்க முடியும். அதனாலதான் பள்ளி வாயில்களுக்கு செய்யப்படுகிற செலவினங்கள், பள்ளி வாசல்களுக்கு செய்யப்படுகிற செலவினங்கள் சாதாரணமானவைகள் அல்ல, உண்மையில் அது பெரும் வரக்கத்தை தருவதற்கு காரணமானவை. சமீபத்தில் கூட ஒரு இதுல பார்த்த ஞாபகம், பள்ளியாசலுக்கு வந்தோம், நமக்காக ஃபேன் போட்டாங்க, நமக்காக பாத்ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, நம்மளுடைய தண்ணிகளை நாங்கள் செலவழிக்கும், ஃபேன்ல உட்கார்ந்துருக்கிறோம், ஏசியும் போடுறாங்க, நல்ல ஜில்லுன்னு உட்கார்ந்துருக்கிறோம், பாய் பத்தாதுன்னு கார்பெட் போடுறாங்க, அலகம்துல்லா நல்ல அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோமே அந்த பள்ளிக்கு நாம என்ன செஞ்சோம். அதனாலதான் முதல்லதான் ஒவ்வொரு பள்ளியிலையும் உண்டியல் வச்சிருவாங்க,
ஏதாவது ஒரு ஹதியாவ பள்ளிக்கும் கொடுத்துட்டு போயிருங்க, பள்ளிக்கு போட்டுட்டு போயிருங்க. இவ்வளவு நம்ம அனுபவிக்கிறோம்ல, நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொகையை பள்ளிவாசலுக்கும் போட்டுருங்க. அப்போதைக்கு நம்முடைய கடமையாவது தீரும். என்னைக்கு செய்யலனாலும் அடிக்கடி சொல்றது இல்லை, சந்தாவெல்லாம் கூட்டுங்க, கொஞ்சம் கூட்டி கொடுங்க, செலவினங்கள் அதிகமாகி போச்சு. எவ்வளவு சந்தர்ப்பங்கள்ல எல்லா பள்ளி எத்தனையோ பள்ளிகள்ல நம்ம ஊர்ல பழைய காலத்துல நம்முடைய கிராமங்கள்ல இருக்கிற பள்ளிகள்ல எத்தனை தடவை நம்மளை வந்து அனுகரிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, சந்தாவை கூட்டுங்க, இன்னும் அந்த 50 ரூபா 100 ரூபாய்தான் கொடுக்குறீங்களா, எங்கேயோ போயிடுச்சு, பெட்ரோலே 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இப்ப பாருங்க மொபைல்ல வேற ரேட் எல்லாம் ஏத்திட்டாங்களாம், எதுவுமே நமக்கு பெருசாவே தெரியல. மொபைல் ரேட்டு ஏத்திட்டாங்கிறதுனால மொபைல் பேசுறது விட்டுற போறோமா? கிடையவே கிடையாது. பெட்ரோல் ஜாஸ்தி ஆச்சுங்கிறதுனால வண்டி எல்லாம் ஓர கட்டி எல்லாம் பஸ்ல போக போறோமா? நிச்சயமா கிடையாது. அது எல்லாத்திலையுமே நாம நம்மளை மாத்திக்க தயாரா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுடைய வீடு, அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்கள் வீணாயிடக் கூடாதுங்கிற விஷயத்துல நம்முடைய கவனம் குறைவாக இருக்கு. அவ்வளவுதான், தப்பல்ல, கவனம் குறைவாக இருக்கு. அதுலயும் கவனப்படுத்தணுங்கிறத அதிகம் அதிகமா யோசிக்க சொல்றது. எல்லா இடங்களிலும் உள்ள எங்கெல்லாம் பள்ளி வாயில்கள் நசுங்கி இருக்கிறதோ, நலிந்த பள்ளிகள் இருக்கிறதோ, அதை அடையாளம் காணுங்க. அடையாளம் கண்டு நம்மால் அந்த உதவிகளை அந்த பள்ளி வாயில்களுக்கு செய்து அதை ஆபாதுள்ள பள்ளி வாயில்களாக ஆக்குவது ஒன்று மட்டும்தான் நாம் பள்ளிகளை மீட்டெடுப்பதற்குண்டான வழிவகை என்பதை புரிந்து அல்லாஹ்வுக்கு வந்தாலும் அவனுடைய இறை இல்லங்களை ஆபாதான இறை இல்லங்களாக, அவனை வணங்குகிற இறை இல்லங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அதற்கு காரணகர்த்தாவாக நம்மில் ஒருவரையும் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சாணகுவத்தாலா அங்கீகரித்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.